the lord praise, praise the lord, lord. எங்கள் அரணும் கோட்டையுமாய் இருக்கின்ற நல்ல இயேசுவே முது பிரசன்னம் எங்களோடு தங்கியிருப்பதற்காக நாங்கள் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் இந்த நேரத்திலே இறைவார்த்தையை வார்த்தையை வாஞ்சியோடு கேட்க காத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும் இந்த இறைவார்த்தையை கேட்கின்ற நேரத்தில் தானே அவர்கள் நாடி தேடுகின்ற விடுதலையை கொடுத்தரலாம் உமது பிரசன்னத்தில் நிற்கின்ற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய இறை நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் என்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன் எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார் எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன் பிரியமானவர்களே நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள நம்பிக்கை மட்டும் போதாது நேர்மையான வாழ்வும் மிக மிக அவசியம் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் ஆகவே அவர் எனக்கு நிலை வாழ்வை கொடுப்பார் என்று சொல்லி கொண்டு நேர்மையற்ற வாழ்வு வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நிலை வாழ்வு கிடைக்கவே கிடைக்காது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் மாறாக தெய்வ பயத்தோடும் நீதியோடும் நேர்மையோடும் பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தால் நீங்கள் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளலாம் பிரேஸ்தலார் பிரைஸ்தலாட் பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு கட்ளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்துவிட்டு பின்மாற்றம் அடைந்து சிலைகளையும் வேற்று தெய்வங்களையும் வழிபட்டால் மனிதனையும் சாத்தானையும் வழிபட்டால் நீங்கள் நிலைவாழ்வை வாழ்வை இழப்பது உறுதி என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் மனம் மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நானே வழியும் உண்மையும் வாழ்வுமா இருக்கிறேன் என்று கூறுகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வையுங்கள் அவர் மாத்திரமே உங்களுக்கு நிலைவாழ்வை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார் என்ற சத்தியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் பிரியமானவர்களே நீங்கள் எல்லோரோடும் நேர்மையாக இருங்கள் அநீதி செய்யாதீர்கள் ஏழைகள் விதவைகள் கைவிடப்பட்டோருடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பறித்து கொள்ளாதீர்கள் பெற்றோரையும் உடன் பிறப்புகளையும் வஞ்சித்து அவர்களுடைய நிலங்களையும் சொத்துக்களையும் அபகரித்து கொள்ளாதீர்கள் உங்களுக்கு பணிபுரிகின்ற பணியாளர்களுடைய கூலியை குறைக்காதீர்கள் அவர்களை காக்க வைக்காதீர்கள் ஏமாற்றாதீர்கள் உரிய கூலியை உடனே கொடுத்து விடுங்கள் நீங்கள் நேர்மையோடு வாழ்ந்து ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்தீர்கள் என்றால் நீங்கள் நிலை வாழ்வை பெற்று கொள்ளலாம் அப்பொழுது நீங்கள் நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவீர்கள் ஈசாயின் எட்டாவது மகனான தாவிது ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு தெய்வ பயம் உள்ளவராய் நீதியோடும் நேர்மையோடும் தன்னுடைய மந்தையை வழிநடத்தி வந்தார் நேர்மையோடு வாழ்ந்த தாவீதுக்கு ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைத்தது அவர் இஸ்ராயலின் அரசராக அருள் செய்யப்பட்டார் அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருந்த தாவீது கோலியாத்தை எதிர்த்து யுத்தம் செய்வதற்காக முன்வந்தார் பின்பு நடந்ததை வாசிக்க கேட்போம் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி ஒன்பதை வாசிக்க கேட்போம் தாவீது பெலுசியனிடம் நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய் நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவிரதம் பெயரால் வருகிறேன் இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார் நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை தூண்டிப்பேன் பெலிசியரின் பிணங்களை வானத்துப் பறவைகளுக்கும் பூலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன் இஸ்ரேலரிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகிலுள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர் தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார் அதை கவனில் வைத்து சுழற்றி பெலுசியனுடைய நெற்றியை குறிபார்த்து எரிந்தார் அந்த கல்லும் அவரது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான் ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையினால் கோலியாத்திடம் இவ்வாறாக கூறுகின்றார் இன்று ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன் பெண் பெலிஸ்தியருடைய பிணங்களை காட்டு விலங்குகளுக்கும் வானத்து பறவைகளுக்கும் கையளிப்பேன் என்று கூறுகின்றார் பிரியமானவர்களே ஆண்டவரையே நம்பியிருந்த தாவீது ஆண்டவர் அவரோடு இருந்தே இஸ்ராயல் மக்களுக்கு கோலியாத்தை முறியடித்து வெற்றி தருவார் என்று நம்பினார் அவர் நம்பியபடியே நடந்தது வெற்றி பெற்ற இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை நம்பியிருந்தார்கள் நம்பிக்கை இஸ்ராயல் மக்களுக்கு தியோரிடமிருந்து வெற்றியை கொண்டு வந்தது பிரியமானவர்களே நேர்மையுடன் நடந்து ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்களிலும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவார் தொழில் தொடங்கும் போதே இது லாபத்தில் முடியுமா நஷ்டத்தில் முடியுமா என்றும் திருமணம் ஆகும்போதே இது டைவர்ஸில் முடியுமா இறுதி வரை நிலைத்திருப்பார்களா என்றும் குழந்தை பிறக்கும் போதே உயிரோடு பிறக்குமா இறந்து பிறக்குமா என்றும் தேர்வு எழுத போகும்போதே இது நான் வெற்றி பெறுவேனா தோல்வி பெறுவேனா என்றும் நிலத்தில் விதைகளை விதைக்க போகும்போதே இது லாபம் வருமா நஷ்டம் வருமா என்றும் சந்தேகப்படாதீர்கள் சந்தேகம் உங்களுக்கு தோல்வியை தான் கொண்டு வரும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே நீங்கள் ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து தேவனுடைய சித்தத்திற்கு உங்களையே கொடுங்கள் உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் நம்பிக்கையினால் நடந்த ஒரு நிகழ்வு பல சென்று இருந்த எல்லாவற்றையும் இழந்து சுகம் பெறாமல் ஒரு பெண் என்னிடம் வந்தார்கள் அவர்கள் எலும்பும் தோளுமாக காணப்பட்டார்கள் அவருடைய தொடையிலே ஒரு கட்டி இருந்தது அந்த கட்டியிலிருந்து புழுக்கள் வெளிவந்தன இதை பார்த்த என்னுடன் பணிபுரியும் பெண் ஒருவர் இந்த பெண்ணை நீங்கள் வேறு இடத்திற்கு அனுப்பிவிடுங்கள் என்று கூறினார்கள் ஆனால் நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அந்த மகளுக்கு சிகிச்சை அளித்தேன் இரண்டே வாரங்களில் அந்த மகள் பூரண சுகம் பெற்றாள் பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து செய்கின்ற எல்லா செயல்களிலும் வெற்றியை தருவார் பிழைப்பான் நீதிமான் பீழைப்பான் ால் நினைமான் பிழைப்பான் விசுவாசியே பதராதே கலங்காதே திகையாதே விசுவாசியே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரினா சிறுவனிடம் இருந்த பேயை ஓட்ட இயலாத சீடர்கள் இயேசுவிடம் வந்து இவ்வாறாக கேட்டார்கள் ஏன் நாங்கள் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு கூறிய பதிலை வாசிக்க கேட்போம் மத்தியின் அச்செய்தி பதினேழாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இயேசு அவர்களை பார்த்து உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை அதிகரியும் என்று சொல்லி ஜெபியுங்கள் அப்பொழுது உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கும் இறை ஊழியர்களே உங்களுடைய ஊழியம் தடைபட்டு போய்விடாதபடி நீங்கள் விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள் உங்களிடையே விசுவாச குறைச்சல் ஏற்பட்டு விடாதபடி ஆண்டவரோடு எப்பொழுதுமே இணைந்திருங்கள் ஜபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் வேதவாசிப்பிலும் நிலைத்திருங்கள் அப்பொழுது உங்களுடைய விசுவாசமும் அதிகரிக்கும் நீங்கள் போதிக்கின்ற நற்செய்தியும் பலன் தருவதாக மாறும் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நம்பிக்கையினால் அஞ்சி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் நாம் ஆராதிக்கும் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் ஆக உயிரோடு இருக்கின்றார் ஆகவேதான் உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறியிருக்கின்றார் இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வரவிருக்கின்றவருமான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நாம் உயிரற்ற சிலைகளை வழிபடுவது கிடையாது எஞ்செஞ்சுமாக உயிரோடு இருக்கின்ற தேவாதி தேவனையே நாம் வழிபட்டு வருகின்றோம் ஆகவே நீங்கள் விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள் அப்பொழுது வாழ்வு பெறுவீர்கள் மார்க்க நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டு வரை உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம் அந்த பெண் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது அவர் இயேசுவைப் பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையைத் தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டாள் ஃப்ரைசலார் பிரியமானவர்களே மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இருந்த அனைத்தையும் இழந்து பனிரெண்டு ஆண்டுகளாக உதிரப்போக்கினால் கஷ்டப்பட்ட பெண்ணொருவர் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கவில்லை ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தால் அவர் ஒருவரே என்னை குணமாக்க முடியும் அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலே நான் குணம் பெறுவேன் என்று நம்பியிருந்தால் அவர் நம்பியபடியே நடந்தது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் வாய்ப்பை அவள் பெற்றால் ஆடையின் விளிம்பை தொட்டால் பூரண சுகத்தை அடைந்தால் பிரியமானவர்களே அந்த பெண்ணுடைய நம்பிக்கை அவளுக்கு உடலிலே பூரண சுகத்தையும் புது வாழ்வையும் கொடுத்தது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள் அவரால் அஞ்சி வேறு எவராலும் நமக்கு மீட்பு கிடையாது உன்னுடைய தந்தையும் தாயும் கைவிட்டாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று கூறுகின்றவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டாரும் மீட்படைவீர்கள் பிரியமானவர்களே இயற்கையின் சீற்றங்களோ கொடிய கொள்ளை நோய்களோ ஆபத்துக்களோ விபத்துக்களோ ஏற்படும் போது ஆண்டவர் என்னை பாதுகாப்பார் என்று நீங்கள் உறுதியாக நம்புங்கள் உங்களுடைய நம்பிக்கையின்படியே எல்லாம் நடக்கும் எந்தவித தீங்கும் உங்களை தீண்டாதவாறு அவர் பாதுகாப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் நம்பினோரை கைவிடாத எங்கள் நல்ல இயேசுவே உமை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் நாங்கள் பணத்தின் மீதோ ஆட்கள் மீதோ பொருட்கள் மீதோ எங்கள் கண்களை பதிய வைத்து விடாதபடி உம்மை மட்டுமே உற்று நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் உன்மீது மட்டுமே நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் கர்த்தாவே உலக மாயைகளுக்கும் இச்சைகளுக்கும் நாங்கள் அடிமைப்பட்டு போய் விடாதபடி உம்மை நோக்கி நாங்கள் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய கிருபையை தர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் உம் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற எங்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என்று அறிக்கை செய்து ஆடையை தொற்றால் நாளம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தால் ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவ ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவாயிசு என்று சுகம் தருவார் பயம் வேண்டாம் திகில் வேண்டாம் படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் பயம் வேண்டாம் திகில் வேண்டாம் படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே நீ கலங்காதே